சரி, இது வந்து ஒரு எரியும் விறகு கொல்லியோடு எரியிற ஒரு அடுப்பு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இது ஒரு பானைன்னு வச்சுக்கிங்க, இதில் பூரா தண்ணி ஊற்றி தலை போலன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்கு, ரைட்டா? இந்த கொதிக்கிற தண்ணியோடைய கொதிநிலையை குறைக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? சூப்பர், நீங்கள் தான் பெரிய அறிவாளிகள்னு பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் பொதுவாக நாம் என்ன பழசுன்னா நினச்சிக்கிட்டு இருப்போம், உள்ளே ஒரு ஐஸ்கட்டி எடுத்து வந்து போடு, கொதிக்கிறது குறைஞ்சிரும் அப்படிம்பாங்க. ஒரு ஐஸ்கட்டி எடுத்து வந்து போடுறீங்க, கொஞ்சம் நேரம் என்ன ஆகிடும்? கொஞ்சம் நேரம் அமைதியான மாதிரி இருக்கும். அடுத்தது மறுபடியும் தலைப்பல தலைப்பலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? கொல்லியை உருவணுங்கிற முடிவுக்கு நம்ம வரமாட்டோம். போட்ட ஐஸை பத்தலை, பொதுவாக அப்படி தானே பயிற்சி செஞ்ச நேரம் கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சிடக்கூடாது. கோரை நீங்கள் புரிஞ்சிக்கிங்க, கொஞ்சோண்டு ஐஸு போட்டேன், கொஞ்சம் நேரம் செஞ்சிச்சு, பத்தலைங்கும்போது காத்தாலும் இருக்கா, மத்தியானம் இருக்கா, சாயந்தரம் இருக்கா? சார் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயிற்சி சார், அப்படி தானே சார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க? சொல்லி கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா? அப்போ என்ன பண்ணுறோம், ஐஸ் நிறையா போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிறையா போட்டாலும் எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த அந்த டைமிங் முடிஞ்சோடனே அது என்ன ஆகிடும்? மறுபடியும் அது ஆக்டிவேஷன் தான். எரியிற கொல்லியை உருவினா தான் ஆட்டோமேட்டிக்காக கொதிக்கிறது தன்னால் அடங்கும். எரியிற கொல்லியை உருவுறதுங்கிறது என்ன? இந்த அறிவால் இங்கே ஒரு ஆணியும் அப்படின்னு எது புரிஞ்சிக்கணும், அதுதான் எரியிற கொல்லியை உருவுறது அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசில் இனிமேல் என்ன வேணால் வந்தாலும் நீங்கள் அதுக்காக என்ன பண்ண தேவையில்லை. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சார்? புரிஞ்சுதா? இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான சமாச்சாரம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக புரிஞ்சிருப்பீங்க, என்னுடைய அறிவை கொண்டு என் மனதை ஒருபோதும் கட்டுப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறதுல தீர்க்கமான முடிவுக்கு வந்து விட்டீர்களா வரவில்லையா? யாருக்கு டவுட் இல்லையே? எனக்கு வேலை எனக்குள்ளே இல்லைங்கிறதுல தெளிவாக வந்துட்டீங்களா இல்லையா? சரி, நானுங்கிறது அறிவு தான், எனக்கு வேலை எனக்குள்ளே அப்படின்னா சரியாக போச்சா? எனக்கு வேலை எனக்கு வேலையில் தான், சரியா? இப்போ எனக்கு வெளியில் எப்படி நம்ம வேலை செய்யலாங்கிறதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் பார்த்துட்டு நம்ம வகுப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், சரியா? இப்போது இதை இப்படி கூட நீங்கள் புரிஞ்சிக்கலாம், மனசில் எவ்வளோ தான் எதிர்மறையாக நெகட்டிவாக எப்படி வந்தால் கூட வெளியே எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக வேலை செய்கிறது செயல் செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். உள்ளுக்குள்ளே போக நெகட்டிவ், வெளியில் என்னபடியே நல்லபடியாக வேலை செய்யணும் எப்படி அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இதுதான் மேட்ரு, இதுதான் வச்சுங்க. இப்போ அதுக்கு ஒரு ரியலிட்டிக்காக வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னா நான் என்னுடைய லைஃப்பில் மீட் பண்ண சம்பவத்தை சொல்கிறேன். இப்போது எனக்கு வந்து ஒரு 18-20 வயசில் கார் ஓட்டணுன்னு ஒரு அலாதியான ஆர்வம் இருந்தது. எல்லாருக்குமே அந்த வயசில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு ஆர்வம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் சின்ன வயசுலேருந்தோ அப்போருந்தே எல்லாம் சேகரித்த தகவல் என்னென்னா, கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம், கீ தான் தொட்டிருப்போம். மைண்ட் என்னாகும், நீ இன்னும் கொஞ்சம் தூரம் போவ, அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே ஆஸ்பத்திரி இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்காது, ஆம்புலன்ஸ் இருக்காது, வரலும் போய் அது எங்கே கடைசி அங்கே போய் ஸ்டாப் ஆகி நிற்கும். ரியலிட்டிக்காக இங்கே என்ன பண்ணல, வண்டியை ஸ்டார்ட்டே பண்ணல, ஆனால் மனசு எங்கே போய் நிற்கிது? சாவு தான் கரெக்ட், சாவு வரலும் போயிடுச்சு, கரெக்டு, ரியல் ரியல், நீங்கள் சொல்கிறது உண்மை, இதுதான் ரியல் ஃபேக்ட்டு. நாம் வந்து வண்டி ஆரம்பிக்கவே இல்லை, போய் அங்கே கல்லறைக்கு வரலும் கல்லறை மரம் வளையம் வரலும் போயிட்டோம்னு வச்சுக்கிங்க, இதுதான் யதார்த்தம், ஓகேங்களா? இப்போது எனக்கு பிரச்சனை எங்கே? வெளியிலையா எனக்குள்ளையா? உள்ளே வருகிற எதிர்மறையான எண்ணங்களும் உணர்வுகளும் எனக்கு பிடிக்கலை. நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு என்ன? சரி, நீங்கள் இங்கே பகவத்தையா இதெல்லாம் மறந்துடுங்க, இதெல்லாம் விட்டுருங்க, நான் என்னையே சந்திக்கல. நீங்கள் ஒவ்வொரு ஆன்மீக அமைப்பிலும் உங்களுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க, இதுதான் ஒருத்தருக்கான பிரச்சனைன்னு வச்சுக்குவோம். சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், ஒருத்தருக்கான அவர் சந்திக்கிற பிரச்சனை இது, அவருக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் இருக்குது கேட்குறேன். இது இந்த ஏதோ ஒரு பயிற்சி செய்யுங்க, உங்கள் மனசு வந்து ஒரு செட்டரேட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. பயிற்சி செய்யும்போது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும்.
எல்லாம் செஞ்சுட்டு சாவியை தொட்டா என்ன வரும்? அதே ஆஸ்பத்திரி, நர்ஸு, டாக்டர், ஆம்புலன்ஸு, இதே தான். அப்போ பயிற்சி செய்யும் போது எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. யதார்த்தத்துக்கு வந்து செயல் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகிடுது? அது பாட்டுக்கு பழைய வேதாளம் முருங்க முறையாருன மாதிரி அது பாட்டுக்கு போய் நிற்கிது. இப்போ இது மாதிரி நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் சந்திச்சுட்டு இருக்கிறோமா இல்லையா, எத்தனையோ விஷயத்தை. இதுக்கு என்ன விடை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு பானை சோற்றுக்கு அப்போ எல்லாத்தையுமே நீங்களே அடுத்தது எப்படி உங்களுக்கு நெகட்டிவாக வந்தாலும் அடுத்தது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா? இப்போ அதுக்கான விடையை தேடி தான் நம்ம நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டேங்கிறத தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்களும் உங்களுக்குள்ளே இதை என்ன பண்ணணும் அடுத்தது போய் இதையே யோசிக்கக்கூடாது. உங்கள் பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணணும் பொருத்தி பார்த்து விளங்கி ஐயாட்ட வேகமாக ஒடியாகும். ஐயா இந்த மாதிரிங்கய்யா, ஏன்னா ஐயா கூட தொடர்பு நமக்கு ஒரு 10 வருஷம் ஒரு 5-6 வருஷம் ஆயிட்டு, ஐயா எனக்கு இது ஒரு ரொம்ப காலமாக இந்த பிரச்சனை இருக்குது, 18-20 வருஷமாக நானும் இதிலிருந்து இந்த பிரச்சனையிலேருந்து என்ன ஒரு ஒரு பர்ஃபெக்டாக கார் ஓட்டுறோன்னு வந்தாலும் ஒரு திருப்திகரமான ஒரு ஏன்னா ஒரு ஒரு நிறைவாக கார் ஓட்டுறதுங்கிறது இல்லைன்னு வச்சுக்கங்க. ஒரு ஒரு பயத்தோடையோ ஏதோ ஒன்று ஆயிருமோங்கிற ஒரு எதிர்மறை எண்ணத்தோடையே கார் ஓட்டுறதுங்கிறது வேறு. இப்படி இருக்கிறோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட வந்தோடனே ஐயா என்னங்கிறாரு, நான் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இப்போ நடந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரியாக அவர்கிட்ட அப்படியே சொல்கிறேன். இப்படி போகிறீங்க காரு இந்த ஸ்டார்ட் பண்ணால் இப்படி ஆகுது, நானும் வந்து ஆட்டோ சஜஷன் சொன்னேன், நல்ல எண்ணத்தை பாசிட்டிவாக விதைச்சி பார்த்தேன், மனசை ஆழ்நிலைக்கு கொண்டு போய் நல்லா ஓட்டுவேன்லாம் சொல்லி பார்த்தேன், எல்லாம் எதுனாலும் சொல்கிறவர்களும் நல்லா இருக்குது. அப்புறம் என்ன ஆகிடுது? எந்த பயிற்சியும் எனக்கு இந்த இந்த விஷயத்துலேருந்து விடுபடுவதற்கு உதவவில்லை. இதுதான் மெயின் கோர். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அவர் என்னாரு, மற்ற அத்தனை ஆன்மீக அணுகுமுறையும் விட்டுருங்க, நம்ம பிரகாரம் வருவோம். ஐயாவோட அணுகுமுறை என்ன? மனசில் வருகிற எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறைன்னு மனசை பொறுத்தபடி நெகட்டிவ் பாசிட்டிவ்னே கிடையாது. எது வந்தாலும் நமக்கு வேணும்னா வெளியில் வேலை செஞ்சுக்கலாம், இல்லைன்னா இப்போது உங்களுக்கு வருகிற டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்ன எண்ணங்கள் தானே? அதில் நமக்கு எதாவது வேலை இருக்கா? நமக்கு வேலை எங்கே இருக்குது? அறிவை வச்சு எது கிளச்சு, எது பிரேக்கு, எது ஆக்சிலேட்டரு, எது ஃப்ரண்ட் மிரரு, எப்படி போகணும், கீர் எப்படி ஷிஃப்ட் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் அறிவோட வேலையை தவிர எப்படி ரூட்டில் போகணும், எந்த ரூட்டில் போகணும், இதெல்லாம் எந்த ஒரு ஷார்ட்டு எப்படிலாம் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் அறிவோட வேலையை தவிர, உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டாக்டர், நர்ஸை, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸை சரி பண்ணுறதுக்கு வேலை செய்யணுமா? வெளியில் மாறாக கார் பிளச் பிரேக்கு, கிளச்சு, ஆக்சிலேட்டரு இதில் கவனம் செலுத்தணுமா? நாம் இத்தனை வருஷமாக எங்கே கவனம் செலுத்தணும்? அதனால தான் நம்மளால் என்ன பண்ணவே முடியல, காரே ஓட்ட முடியல. இப்போ முதல் முறையாக புரிஞ்சிருச்சு, எனக்கு வேலை எனக்கு உள்ள இல்லை. உள்ள இல்லைன்னா என்னன்னு கேட்டோம்னா, டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸில் எனக்கு எந்த வேலையும் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? நான் என்ன வேலை செய்யணுமோ அதில் என்னுடைய கவனத்தை இணைச்சிட்டா அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே ஒருக்க ஃபெயில் ஆனாலும் கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது நல்லபடியாக டெவலப் பண்ணிக்கிறது தான் வெளியில் செய்ய வேண்டிய வேலை. புரியுதுங்களா? இப்போ நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ வந்து கீ போடுறேன். மனசு என்ன சொல்லும்? நீ புரிஞ்சிக்கிட்ட, மனதின் இயக்கத்தை புரிந்து கொண்டாய், நீ நன்றாக தெளிந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர், நர்ஸு இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிக்குமா? அப்படி நினைத்தால் ஏமாந்து போவீர்கள். புரியுதா? நீ என்ன வேணால் கற்றுக்கோ, நீ என்ன கூட பண்ணிக்கோ, நான் என் போக்கில் தான். அதான் அது இப்போ ஓடிட்டு ஓடி ஓடியாந்து வந்து இங்கே சொன்னாலும் அது எதுவும் கேட்காது. எப்படியோ சேம் டிட்டோ தான், அதெல்லாம் எதுவும் கேட்குறதா இல்லை. நாம் இவ்வளோ காலம் அதுக்கு வந்து சரி பண்ணணும்னு பண்ண மனசுக்குள்ளே சரி பண்ணுறதுக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல, அந்த முயற்சி இப்போ என்ன பண்ணிட்டோம்? டோட்டலாக விட்டுட்டு வெளியில் செய்கிற வேலையில் கவனத்தை லைட்டை ஏன் மேலே அடிக்காமல் செயல் மேலே அடிக்கிறோம். அப்படின்னா புரியுதா? வெளியில் செய்ய வேண்டிய செயல் மேலே லைட் அடிக்கிறோம், என் மேலே அடித்தது போக விட்டுட்டு வெளியே செயல் மேலே அடிக்காதோம். அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலனா அந்த விஷயம் வளருமா வளராதா? வளராது. ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து அக்கறையாக கவனித்து தண்ணி ஊற்றி உரங்கரம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் அது என்ன ஆகும்,
இப்போ நாம் பழைய தான் செய்திருந்தோம், உள்ளுக்குள்ளேயே எல்லா ஒட்டு மொத்த சக்தியும் எங்கே போட்டுக்கிட்டே இருந்தோம், உள்ளுக்குள்ளேயே போட்டு போட்டு பெரிய மரமாக வளர்த்திட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆணி வேறு என்ன பண்ணிருக்கிறோம், கட் பண்ணி விட்டோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உள்ளுக்குள் இருக்கிறது அது படிப்படியாக குறைஞ்சிடும். நம்ம அதை குறையிறத கவனிக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், ஃபேட் அவுட் ஆகிடும். செயல் எப்படி ஆகிடும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். ஒரு 6 மாதம் எனக்கு தேவைப்பட்டுச்சு அந்த நெகட்டிவ் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சி, அதாவது இந்த எதிர்மறையான எண்ண உணர்வுகள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையுது. ஏன்னா ஒரு விஷயத்தை ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா எந்த விஷயமே வளராது. சொல்கிறது நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்ஸ், அதாவது நீங்களாக அதுக்கு உங்களுடைய உயிர்த்தன்மையை வழங்குறதுனால தான் அந்த விஷயம் என்ன ஆகுது, வளருது. நீங்கள் நீங்கள் தரலைன்னா என்ன வேணால் கத்திட்டு போ, நான் ஒன்றும் கண்டுக்கிறதா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு செயல் பக்கம் வந்து என்ன செய்யணுமோ அதுக்கு செய்ய வந்துட்டீங்கன்னா இது எப்படி வளர முடியும். இதுக்கான காரணகர்த்தா நம்மளே கிடையாது, மனசு தானாக வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு வேலையே இல்லையே, புரியுதுங்களா. அப்போ வந்து செயல் நேர்த்தியாகும். ஒரு 6 மாதத்தில் நானே இண்டிவிஜுவலாக வந்து ஏற்காடு போய் டாப் பாயிண்ட்டு போய் செல்ஃபாக சிங்கிளாக போய் வண்டி நிறுத்தி என்ன நானே செக்அப் பண்ணிக்கிட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக கார் ஓட்டி விட்டாய் அப்படின்னு. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியா இல்லையா? ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comஇல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.